ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளியர் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி போர்ஷனில் இருக்கிற சயின்ஸ் டாப்பிக்கை சயின்ஸ் டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இதில் 40 இம்பார்ட்டன்ட் டிசீஸை பார்க்க போகிறோம். அதாவது நோய்கள் மற்றும் கிருமிகள், நோயும் அதை தாக்கிற கிருமிகளை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த வகையான நோய்கள் பார்க்க போகிறோம்னா, பாக்டீரியல் டிசீஸ், வைரஸ் டிசீஸ், புரோட்டோசோவன் டிசீஸ், பாரசைட்டிக் டிசீஸ் அண்ட் ஃபங்கை டிசீஸ். இந்த 5 வகையான கிருமிகளும் அந்த கிருமிகள் தோற்றுவிக்கிற நோய்களையும் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம முதல்ல பாக்டீரியல் டிசீஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காலரா. காலரா உருவாக்குற பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரே. லெப்ரஸியை உருவாக்குற, லெப்ரஸினா தொழுநோய், தொழுநோய் உருவாக்க மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே. அடுத்ததாக பிளேக், எலிகாய்ச்சல்னு சொல்லுது. இதை வந்து உருவாக்குற பாக்டீரியா எர்சீனியா பெஸ்டிஸ். அடுத்தது நிமோனியா காய்ச்சல். இந்த காய்ச்சலை உருவாக்குறது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. அடுத்தது டெட்டனஸ் நோயை உருவாக்குறது கிளஸ்டரோடியம் டெட்டனி. டியூபர்க்ளோசிஸ், இது உலகம் முழுக்க அதிகமாக பரவற அந்த நோய், காச நோய்னு சொல்லுவாங்க. இதை இதன் உருவாக்குற பாக்டீரியா வந்து மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ். அடுத்ததாக டைஃபாய்டு. டைஃபாய்டு உருவாக்குற பாக்டீரியா சாலமல்லா டைஃபி. அடுத்ததாக ஊஃபிங் காஃப். ஊஃபிங் காஃபை உருவாக்குறது பார்டெட்டெல்லா பெர்ஷூசியஸ். இதை தமிழில் கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக டிப்தீரியா. டிப்தீரியா உருவாக்குற பாக்டீரியா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. அடுத்ததாக டயரியா. சுகாதாரமற்ற தண்ணி மூலமாகவும் உணவுப் பொருட்கள் மூலமாகவும் ஈ மூலமாகவும் இது ஒரு வெக்டாரை டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வர நோய் இது டயரியா, பேதி ஆகிறது. இதை வந்து ஈகோலி பாக்டீரியா மூலமாக இது உருவாகுது. அடுத்தது ஆந்த்ராக்ஸு. ஆந்த்ராக்ஸ்னால் கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ்ன்ற பாக்டீரியா மூலமாக பரவுது. அடுத்ததாக கோனேரியா செஃபில்லஸ். இது ரெண்டும் எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோய்கள். இந்த ரெண்டு நோய்களும் உருவாகிற பாக்டீரியா கோனேரியா வந்து நீசீரியா கோனேரியா. அடுத்ததாக செஃபில்லிஸ் ட்ரெப்போனிமா பெலேடியம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டிசீஸ் எல்லாமே பாக்டீரியல் டிசீஸ். இந்த பாக்டீரியல் டிசீஸில் சில விஷயம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சு முடியும். எப்படின்னா, காசிட்டிவ் ஏஜென்ட்டுக்கோட நேமும் நோயோட நேமும் ஒரே போல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டைஃபாய்டுக்கு டைஃபின்ற இருக்கும், கொனேரியாவுக்கு கொனேரியான்ற கிருமி நேமே இருக்கும், டியூபர்க்ளோசிஸ்க்கு மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ், டெட்டனஸ்க்கு டெட்டனி, காலராக்கு காலரே, லெப்ரஸிக்கு லெப்ரே. இது போல் டிசீஸோட நேமும் பாக்டீரியாவோட நேமும் மேட்ச் ஆகி வரத்தால் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். வைரஸ் டிசீஸில் இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிது. இது சிலதை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், மற்றதெல்லாம் அதனோட நேமோட மேட்ச் ஆகியே கிடச்சிரும். மேக்ஸிமம் அது போல் க்வெஷ்சன்ஸ் கேட்க மாட்டாங்க. காசிட்டிவ் ஏஜென்ட்டோட நேமும் டிசீஸோட நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி க்வெஷ்சன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதே போல் நேமில் சேமாக இருக்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வைரஸ் டிசீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எய்ட்ஸ் அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ரோம்ன்றது ஃபுல் ஃபார்மு. இது உருவாக்குற வைரஸ் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் HIV. ராபர்ட் கேலோன்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இது 1984. இது இம்யூன் செல்லில் இருக்க T4 செல்ஸில் அழிக்கிறதால இது இம்யூனோ டெஃபிஷியன்சி, இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கிறதால இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டு டெஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேவரபுளான நேம் தான், ஒன்று எலிசா டெஸ்ட், இன்னொன்று வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாக்ஸ். இதை உருவாக்குற வைரஸ் வந்து வேரிசெல்லா. அடுத்தது ஸ்மால் பாக்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து வேரியோலா. அந்த நேம் நல்லா ஞாபகம், சிக்கன் பாக்ஸுக்கு வேரிசெல்லா, ஸ்மால் பாக்ஸுக்கு வேரியோலா. அடுத்ததான் காமன் கோல்டு. காமன் கோல்டு சாதாரண சளி. இதுக்கு வந்து உருவாக்குற வைரஸ் வந்து ரினோ வைரஸ். அடுத்தது சிக்கன் குனியா. இந்த சிக்கன் குனியா எந்த வைரஸ் மூலமானால் சிக்கன் குனியா வைரஸ், டெங்கு டெங்கு வைரஸ், எபோலா எபோலா வைரஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் மூலமாக. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா நேமும் ஏஜென்ட்டும் ஒரேன்றதால். ஸோ அதே போல் மெர்ஸ் வைரஸ், மெர்ஸ் நோய் எதனால் தான் வருதுன்னா கொரோனா வைரஸால் வருது, மம்ஸ் மம்ஸ் வைரஸால் வருது, ரேபிஸ் ரேபிஸ் வைரஸ், இது வெறிநாய்க்கடி மூலமாக பரவுறது, ஸ்மால் பாக்ஸ், வேரியோலா வைரஸ், போலியோ போலியோ மைட்டிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உருவாகிறது போலியோ வைரஸால், என்செஃபலாட்டிஸ் என்செஃபலாட்டிஸ் உருவாக்குறது என்செஃபலாட்டிஸ் வைரஸு, இன்ஃப்ளூயன்ஸான்ற ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ளூன்னு சொல்லுவாங்க, இதை உருவாக்குறது ஆர்த்தோமிக்ஸோ வைரஸ். அடுத்ததான் மீசல்லஸ், இதை மீசல்லஸ் உருவாக்குறது மீசல்லஸ் பேராமிக்ஸோ வைரஸ்ன்னு சொல்லுது. ஸோ அடுத்ததான் புரோட்டோசோவன் டிசீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரோட்டோசோவன் டிசீஸில் அமைபாயிக் டிசென்ட்ரி, காலாசார், ஸ்லீப்பிங் சிக்னஸ் இந்த 3 TNPSCல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அமீபாயிக் டிசென்ட்ரி எதனால் உருவாகுதுன்னா எந்த புரோட்டோசோவா மூலமானா என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. அடுத்ததாக காலாசார், இது வந்து லேஷ்மேனியா டோனோவானின்ற புரோட்டோசோவா மூலமாக ஏற்படுது. மலேரியா வந்து பிளாசமோடியம் ஸ்பீஷீஸால் உருவாகுது.
சில நோய்கள் வந்து அதனோட குடும்பத்தில் இருக்கிற அனைத்து வகையான பாக்டீரியா அல்லது ஃபங்கை அல்லது புரோட்டோசோவா மூலமாக உருவாத்தால் அதை ஸ்பீஷீஸ்னு சொல்லி. ஏன்னா மலேரியா வந்து மூணு வகையான புரோட்டோசோவா மூலமாக உருவாகுது, பிளாசமோடியம் ஃப்ளாசிஃபேரம், பிளாசமோடியம் ஓவேல், பிளாசமோடியம் வைவாக்ஸ்ன்ற மூணுத்து மூலமாக பரவுது. இதில் பிளாசமோடியம் ஃப்ளாசிஃபேரம் வந்து ரொம்ப இறப்பை உண்டாக்கக்கூடிய புரோட்டோசோவ். அடுத்தது தான் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்கிறது, இதை உருவாக்குற புரோட்டோசோவா ட்ரைபானோசோமா ப்ரூசை. அடுத்தது தான் ஓரியன்டல் சோர், இந்த ஓரியன்டல் சோரை உருவாக்குறது லேஷ்மேனியா ட்ராபிகான்ற புரோட்டோசோவா மூலமாக உருவாகுது. ஸோ அடுத்தது தான் பேரசைட்டிக் டிசீஸை பார்க்க போகிறோம். பேரசைட்டிக்னால் ஒட்டுண்ணிகள், ஃபைலேரியாசிஸ். இது எந்த பேரசைட் மூலமாக உருவாகுதுன்னா ஓச்சீரியா பேன்க்ராஃப்டின்ற பேரசைட் மூலமாக உருவாகுது. இந்த டீனியாசிஸ் ஆஸ்காரியாசிஸ் இது ரெண்டும் ஒட்டுண்ணி வயிற்றில் குடல் புழுக்களாக இருக்கிறது. இது வந்து டீனியாசோலியம் ஆஸ்காரியாசிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ்ன்ற ரெண்டு பேரசைட் மூலமாக டீனியாசிஸும் ஆஸ்காரியாசிஸும் உருவாகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபங்கல் டிசீஸ். ஸோ இதில் ரிங்வாம்னா ரிங்வாம், அத்லட் ஃபுட், மதுரா ஃபுட் இந்த மூணுத்தை பார்க்க போகிறோம். ரிங்வாம்னா படர்தாமரை. ஸோ இது எது மூலமாக உருவாகுதுன்னா மைக்ரோஸ்போரம் ட்ரைக்கோஃபைட்டான் அல்லது மைக்ரோஸ்போரம் ஸ்பீஷியஸோட நேமில் எது கொடுத்துருந்தாலும் அதுவும் வரும். அடுத்தது அத்லட் ஃபுட்டு, அத்லட் ஃபுட் உருவாகிறது வந்து ட்ரைக்கோஃபைட்டான் மெட்டாக்ரோஃபைட்டுன்ற ஃபங்கஸ் மூலமாக உருவாகுது. அடுத்தது மதுரா ஃபுட்டு மைசிட்டோமான்ற ஃபங்கஸ் மூலமாக உருவாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசிஷன் ஏஜென்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் உடைய கொஷின்ஸ் இது. இது சிலபஸில் இருக்கிற ஒரு பார்ட்டும் கூட, அதனால் இதிலேருந்து கேள்விகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ அல்லது டைரெக்டான கொஷின்ஸ்லேயோ இது வரதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.